6/5/2020 புதன்கிழமை அன்று நிகழவுள்ள நரசிம்ம அவதார தினத்தின் மகிமை என்ன? நம்ம எல்லாரும் நரசிம்மனை வணங்கி அவரை பக்தி செய்து நம்முடைய நலனுக்கும் இந்த நாட்டின் நலனுக்கும் பிரார்த்திக்கலாம். வாங்க. சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் காலையிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் சாயங்கால நேரத்தில் நரசிம்மர் அவதாரம் பண்ணார். இவருட 2020 ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. நரசிம்ம அவதாரம் எங்கே எப்படி நிகழ்ந்ததுன்னு பார்க்கலாமா? மச்ச கூர்ம வராக சிம்ம நரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம ஸ்ரீகிருஷ்ண கல்கி இப்படியே பெருமாள் எடுத்த அவதார வரிசையில் 4வது அவதாரம் தான் நம்ம நரசிம்ம அவதாரம். நரசிம்மம், நரன்னா மனிதன், மனித உடலுடன் சிங்க தலையோடு கூடிய அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். கடவுள் எல்லா இடத்துலையும் எல்லா ஜீவராசியிலையும் நிறைந்துள்ளார் அப்படின்னு நிரூபிக்கிற அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். தூய பக்தியோடு பெருமாளை வணங்கினா அவர்கள் வந்து அசுரர்களாக இருந்தாலும் அவர்களையும் காப்பது காக்கும் கடவுளான பெருமாளின் கடமை. அப்படி தன்னை நம்பும் பக்தனான பிரகலாதனை காக்க பெருமாள் தாமதிக்காமல் வருவார்னு நிரூபிக்கிற அவதாரம் நம்ம நரசிம்ம அவதாரம். வராக அவதாரம் எடுத்த பெருமாள் வந்து இரண்யாட்சன் என்ற அசுரனை கொண்டுட்டார். அதனால் கோபம் கொண்ட இரண்யன், அசுர தலைவனான இரண்யன் பெருமாளை அழிப்பதற்காக பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிஞ்சான். பல வருஷம் கடுந்தவத்திற்கு பயனாக பிரம்மா வந்து நேரில் தோன்றி இரண்யன்கிட்ட என்ன உங்களுக்கு வர வேணும்னு கேட்டார். இரண்யன் வந்து எனக்கு சாகா வர வேணும் அப்படின்னு கேட்டான். சாகா வரத்தை தவிர வேறு எந்த வரத்தை கேட்டாலும் நான் தர்றதா பிரம்மன் சொன்ன உடனே புத்திசாலித்தனமாக யோசித்த இரண்யன், எனக்கு மனிதர்களாலோ தேவர்களாலோ மிருகங்களாலோ பறவையாலோ மரணம் வந்து வரக்கூடாது. அது மட்டுமல்ல, இரவிலோ பகலிலோ வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் எந்த வித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. அதை விட முக்கியமாக எல்லா உயிர்களுக்கும் ஏன் கடவுளுக்கும் தான் மட்டும்தான் தலைவனாக இருக்கக்கூடிய சக்தி வேணும்னு பிரம்மா கிட்ட இரண்யன் கேட்டு வரத்தை பெற்றான். பிரம்மாவும் இந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். பிரம்மா கிட்ட பெற்ற இந்த வரத்தை வச்சுக்கிட்டு இரண்யன் ஆடிய ஆட்டத்திற்கு அளவே கிடையாது. அட்டுழியம் அதிகமாக பண்ணால் யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. சாகாவரம் பெற்றதால் ஈரேழு உலகத்தையும் கைப்பற்றி தான் தான் கடவுள், என்ன தான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஆட்சி பண்ணினான் இந்த இரண்யன். இந்த நேரத்தில் இரண்யனுக்கும் மனைவி, அவரோட மனைவி கயாத்துக்கும் பிரகலாதன் மகனாக பிறந்தார். இரண்யன் மனைவி கயாத்து கர்ப்பமாக இருக்கும்போது நாரத முனிவர் வந்து தாயின் கர்ப்பம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவர் தான் இந்த அண்ட சராசரத்திற்கு கடவுள் அப்படின்னு போதிச்சுட்டு போயிடுறார். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்லை, மகாபாரதத்தில் கூட ஒரு கதை வருது. அது என்னென்னா, அர்ஜுனன் மனைவி சுபத்திரைக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, அபிமன்யு வந்து கர்ப்பமாக இருக்கும்பொழுது, அபிமன்யு குழந்தையாக கர்ப்பத்தில் இருக்கும்போது பத்ம வியூகம் எப்படி அமைக்கிறது அப்படின்றது சுவாரஸ்யமாக சுபத்திரைகிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க அயர்ந்து தூங்கிடுவாங்க. பத்ம யுகத்திற்கு உள்ளே எப்படி போகிறது அப்படின்றது சொல்லுவார, தவிர எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்ல மாட்டார். அதனால் பத்ம யுகத்தை அமைச்சு போய் சண்டை போட்டான், அதனால் வெளியே வர முடியாமல் மாண்டான் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இனியாவது கர்ப்பமாக இருக்கிற தாய்மார்கள் கண்ட கண்ட சீரியல் படத்தெல்லாம் பார்க்குறத விட்டுக்கிட்டு நல்ல புத்தகங்கள் நல்ல விஷயத்தை கேளுங்கள். உங்கள் குழந்தை நல்ல அறிவாளியாகவும் நல்ல குழந்தையாகவும் பிறப்பான். குழந்தை பிரகலாதன் வளர்ந்துட்டு வரான். பிரகலாதன் வளர்ந்து கல்வி பயிலும் நேரம் வந்ததும் அசுரர்கள் குரு யார்னா சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர்கிட்ட பிரகலாதனை குருகுலம் படிக்க இரண்யன் வந்து அனுப்பி வச்சான். சுக்கராச்சாரியார் பிரகலாதன்கிட்ட இரண்யன் தான் கடவுள் அப்படின்னு பாடம் நடத்துகிறார். பிரகலாதனும் ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள்னு சொல்ல, இதை கேட்ட இரண்யன் நேரில் வந்து தான் தான் கடவுள்னு சொல்லி பல முறை முயற்சி செஞ்சு பார்த்தான். ஸ்ரீமன் நாராயணன் கடவுள் இல்லை, உன் அப்பா நான் தான்டா கடவுள் அப்படின்னு பல முறை வந்து சொல்லி பார்த்தான் பிரகலாதன்கிட்ட. ஆனால் குழந்தையோ பிடிவாதமாக சொல்லிடுச்சு, ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள்னு. அசுர தலைவன் இரண்யன் வந்து தன்னோட மகன் கூட பார்க்காம பிரகலாதனை கொல்ல ஆணை பிறப்பித்தான்.
பிரகலாதனை யானையோட காலில் மிதிக்க வச்சான். ஆனால் யானையும் ஒரு பூமாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுச்சு. விஷப்பாம்புகளோடு அடைச்சி வச்சான். அந்த விஷம் வந்து பிரகலாதனை ஒன்றுமே பண்ணல. கொடிய விஷத்தை குடிக்க வச்சான், ஆனால் ஒன்றுமே ஆகலை பிரகலாதனுக்கு. தீக்குள்ள குழந்தையை தூக்கி போட்டான், ஆனாலும் குழந்தை வந்து பூக்குள்ளே குழந்தை போயிட்டு வந்த மாதிரி வந்தது. இது எல்லாத்தையும் பெருமாள் வந்து பிரகலாதனை காப்பாற்றிட்டார். இதையெல்லாம் கேட்டு ஆடி போனான் இரணியன். கடைசியில் நானே உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு கதையை எடுத்துக்கிட்டு நேராக தன் மகனான பிரகலாதனை நோக்கி இரணியன் வரான். பிரகலாதன் குழந்தை பயப்படலை. உன்னை கொல்ல வர நீ ஏன் என்னை பார்த்து பயப்படலை அப்படின்னு இரணியன் வந்து பிரகலாதன்கிட்ட கேட்டான். ஸ்ரீமன் நாராயணன் வந்து என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு பிரகலாதன் சொன்னான். ஆத்திரமடைந்த இரணியன் வந்து உன் கடவுள் எங்கே இருக்கார் காட்டு அப்படின்னு பிரகலாதன்கிட்ட கேட்டான். என் கடவுளான ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் எதிலும் இருப்பார்னோ, தூணிலும் இருப்பார், இந்த துரும்பிலும் இருப்பார்னோ பிரகலாதன் சொல்ல, பெருமாள் நரசிம்ம அவதாரத்தோட எல்லா இடத்துலையும் ஏன் எல்லா தூண்லேயும் இருந்தார், ஏன்னா குழந்தை எதை காமிக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து எல்லா தூண்லேயும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருந்தார் நரசிம்ம அவதாரத்தோட. இரணியன் ஒரு தூணை காட்டி இதில் இருக்கானா உன் கடவுள் அப்படின்னு பிரகலாதன்கிட்ட கேட்டான். ஏன்னா அந்த தூணை கட்டும்போது இரணியன் பார்த்துருக்கான், அதனால் இந்த தூணில் யாரும் இருக்க முடியாதுன்னு முட்டாள்தனமாக நினச்சான். இந்த தூண்லேயும் தான் பெருமாள் இருப்பார், இந்த தூணை வேணுனா உடச்சி சோதிச்சு பார்த்துக்கோங்கன்னு பிரகலாதன் சொன்ன அடுத்த நிமிஷம் தூண் ரெண்டாக பிளந்து மனித உடலோடு சிங்க முகத்துடன் கர்ஜித்து கொண்டே நரசிம்மன் அவதாரம் செய்தார். இரணியன் பெற்ற வரப்படி காலையிலையும் இல்லாமல் ராத்திரியிலும் இல்லாமல் சாயங்கால நேரத்தில் உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசற்படி பக்கத்தில் மனிதனாக இல்லாமல் மிருகமாக இல்லாமல் நரசிங்கமாக எந்தவித ஆயுதமுமின்றி தன்னோட நகத்தால் தன்னோட தொடை மேலே, ஏன்னா கீழே கூட உடம்பு வந்து பூமியில் கூட இருக்கக்கூடாது, அதனால் தன்னோட தொடை மேலே இரணியனை தன்னோட கைகளால் உடலை கிழித்து குடலை வெளியே எடுத்தார். இப்படி நரசிம்மர் இரணியனை வதம் பண்ண பிறகும் அவரோட உக்ரம் குறையலை. நரசிம்ம பெருமாள் உக்ரம் தணிந்து சாந்தமானார். தேவர்கள் எல்லாரும் பூ மாறி போய் நரசிம்ம பெருமாளை வணங்கினாங்க. இதுதான் நரசிம்ம அவதாரம். பெருமாள் நரசிம்மர் அவதாரம் எடுத்த பொழுது சத்தியலோகத்தில் பிரம்மா வந்து ஜபமாலையை உருட்டியபடி வேதத்தை படித்து கொண்டிருந்தார். திடீர்னு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தத்தை கேட்டதும் உட்கார்ந்துருந்த இடத்துலேருந்து கீழே வந்துட்டார். எழுந்து பார்த்தபோது தூணை பிளந்து நரசிம்ம பெருமாள் ஆக்ரோஷமாக வெளியே வர்றது பிரம்மனுக்கு தெரிந்தது. மக்களை கஷ்டப்படுத்துகிற இல்லை கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு இப்படிப்பட்ட வரத்தை அள்ளி கொடுப்பது கூடாது அப்படின்னு தன்னோட கர்ஜனை மூலமாக பெருமாள் வந்து பிரம்மாவிற்கு உணர்த்தினார். நரசிம்மனாக தன்னை காக்க பலத்த கர்ஜனையோடு வந்த நரசிம்மரை துதித்தான் பிரகலாதன். இப்படி பிரம்மனுக்கும் பிரகலாதனுக்கும் வெவ்வேறு விதமாக தன்னோட நரசிம்ம அவதாரத்தை உணர்த்தினார். இந்த நரசிம்ம அவதாரம் நடந்தது ஆந்திராவில் இருக்கிற அகோபிலம். ஆழ்வார்கள் இந்த அகோபிலத்தை வந்து சிங்கவேல் குன்றம்னு பாடியிருக்காங்க. இந்த அகோபிலம் ஒரு திவ்ய தேசம். இந்த அகோபிலத்திற்கு ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், ஸ்ரீ ராமானுஜர் எல்லாருமே நவநரசிம்மரை தரிசித்திருக்காங்க. நரசிம்மர் வந்து உக்ர நரசிம்மர், யோக நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர்னு பல்வேறு வடிவங்களாக பெயர்களை நாம் தரிசிக்கிறோம். ஆனாலும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நரசிம்மனை லக்ஷ்மி நரசிம்மனாக பார்க்குறாங்க, போற்றுருக்கிறாங்க, வணங்கினாங்க. ஆழ்வார்கள் வந்து இந்த பெருமாளோட அவதாரத்தில் எந்த அவதாரம் வந்து அழகான அவதாரம் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. எல்லா பெருமாளும் வராங்க, ஆனால் ஜெயிக்கிறது யாருன்னா நரசிம்மர். அழகிய சிங்கர்னு பேர் இருக்கிற பெருமாள்லேயே யார் அந்த அவதாரத்தில் யார் அழகான அவதாரம்னா நரசிம்ம அவதாரம் தான் அழகான அவதாரம். ராமர் இல்லை, கிருஷ்ணர் இல்லை, யார் அழகர்னா நரசிம்மர் தான் அழகன். அழகிய சிங்கர்னு பேர். அப்பேற்பட்ட நரசிம்ம அவதாரம் நமக்கு எல்லாவித நன்மையும் தரும். இவர் வணங்கினான். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படின்னு நம்மாழ்வார் பல பாசுரங்களை பெருமாளை பாடியிருக்கார், நரசிம்ம பெருமாளை பாடியிருக்கார். வாழ்க்கையில் எல்லா நலனும் பெறணும்னா நரசிம்மரை வணங்கணும். நரசிம்மரின் அருளை பெறுவது சுலபமா கஷ்டமா?
ரொம்ப ரொம்ப சுலபம். எப்படி? உண்மையான ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சி ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அடர்ந்த காட்டில் நரசிம்மரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, அடர்ந்த காட்டில் தவம் பண்ணுறார். அவன் அந்த முனிவர் தவம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வேடன் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பல நாளாகியும் அந்த முனிவர் வந்து எந்திரிக்கல, அங்கேயே உக்காந்துட்டுருக்கார், தவம் பண்ணுறார். அந்த வேடன் வந்து முனிவர் கண் விழிக்கும்போது தேன், தினை மாவு, பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து, என்ன சுவாமி, எதுக்காக நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் ஒருத்தரை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கேன், அவருக்கு தேடுறேன், ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. சுவாமி, இந்த காடு ஃபுல்லாக எனக்கு அத்துப்படி எல்லாமே எனக்கு தெரியும், உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆள் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை தேடி கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வந்தீங்க, எப்படி இருக்கீங்க பாருங்கள், மெலிசாகிட்டீங்க, உணவே சாப்பிடாமல் இருந்தீங்க, இதை சாப்பிடுங்க, நீங்கள் சொல்கிற இப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் கொண்டு வரேன் அப்படின்னு அந்த வேடம் சொல்கிறான். அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, சிங்க முகம் மனித உடம்போடு ஒருத்தர் இருப்பாங்க, அப்படியே சுவாமி இது வரைக்கும் அந்த காட்டிலேயே பார்த்தது இல்லையே நான் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட வேடம் சொல்கிறான். அதனால தான் நானும் தேடிக்கிட்டுருக்குறேன் அப்படின்றாரு. சரி சுவாமி, கவலைப்படாதீங்க, எங்கிருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன் அந்த உருவத்தை அப்படின்னு வந்து அந்த வேடன் சொல்லிட்டு போகிறான். காடெல்லாம் தேடுறான், கிடைக்கல, ஐயோ நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறான். நரசிம்மர் என்ன பண்ணுறாரு, அந்த வேடனோட தேடுதலுக்காக இறங்கி வராரு. அப்போது அந்த வேடன் வந்து செடி கூட்டியில் கட்டி நரசிம்மர் இழுத்துட்டு வரான் எங்கே, அந்த முனிவர்கிட்ட. முனிவர் நரசிம்மரை பார்த்த உடனே முனிவருக்கு கைகளெலாம் நடுங்கிடுச்சு. நம்ம மந்திரத்துக்கு வேதத்திற்கு எல்லாம் கிடைக்காத நரசிம்மர் சாதாரண இந்த வேடனோட அன்புக்கு கட்டுப்பட்டு இப்படி வராரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலில் வேடனோட கால்லையும் பெருமானோட கால்லையும் விழுந்து வணங்குறார். அப்போது நரசிம்மரை தூய உள்ளத்தோடு நீங்கள் அன்பு பண்ணி வேண்டிங்கன்னா உங்கள் அவரோட அருளும் முடிஞ்சால் உங்கள் முன்னாடி கூட அவர் காட்சி கொடுப்பார். அப்பேற்பட்ட நரசிம்மரின் அருளை கண்டிப்பாக எல்லாரும் பக்தி செய்து பெறுங்க. நரசிம்ம அவதாரத்தை பார்த்தோம். அப்பேற்பட்ட நரசிம்ம பெருமாளோட நரசிம்ம ஜெயந்தி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வருகின்ற 6ஆம் தேதி, மே மாதம் 6ஆம் தேதி 2020 புதன்கிழமை காலையில் நரசிம்ம ஜெயந்தி வருது. அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்திரிச்சிடும், வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு நரசிம்மர் படத்துக்கு, இல்லை நரசிம்மர் படம் இல்லைனா பெருமாள் படத்திற்கு செவ்வரளி அரளிப்பூ இல்லை, அதில் சிவப்பாக இருந்தால் அது பேர் செவ்வரளிப்பூ, இல்லை அந்த பூ கூட இல்லை சிவப்பு ரோஜா வச்சு நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும். சாயங்காலம் சக்கரை பொங்கல் படைச்சி, என்னால் சக்கரை பொங்கல்லாம் பண்ண முடியாது இந்த லாக்டவுன் பீரியடில் அப்படின்னிங்கன்னா பானகம் வச்சு படைச்சி வழிபட்டு விரதத்தை முடிக்குங்க. நரசிம்மர்னாவே எளிமை, எவ்வளோ எளிமையான விரதம் பார்த்தீங்களா, இப்படி தான் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். இந்த நரசிம்ம விரத நாளில் நரசிம்மரோட ஸ்லோகத்தை சொல்லுங்கள், நரசிம்ம காயத்ரியை சொல்லுங்கள், நரசிம்ம மந்திரத்தை சொல்லுங்கள், மிகுந்த நற்பலனை தரும். சரி, இந்த நரசிம்ம ஜெயந்தி விரதத்தை கடைப்பிடிச்சா என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும்? முதல்ல எதிரி தொல்லை ஒழிஞ்சிரும். கண்ணுக்கு தெரிந்த எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரி, ரெண்டு எதிரி தொல்லையும் ஒழியும். அது என்ன கண்ணுக்கு தெரியாத எதிரி அப்படின்னா, உங்களோட வளர்ச்சியை எத்தனையோ பேருக்கு பொறுக்க முடியாது, அவங்களோட தொல்லையும் இந்த கண் திருஷ்டியும் இதிலேருந்து போயிடும், அவங்க தொல்லையும் போயிடும். இந்த விரதத்தை கடைப்பிடிச்சா 100% உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அது மட்டுமல்ல, தீராத நோய் தீரணுன்னா நரசிம்ம ஜெயந்தி விரதத்தை கடைப்பிடிங்க. நாள்பட்ட நோய் எந்த நோயாக இருந்தாலும் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சா தீரும். சுவாதி சுவாதியும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். பில்லி சூன்யம் பேய் பிசாசு இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா ஓடிடும். உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் கோர்ட்டில் இருந்து, வழக்கு வம்பு தும்பு உங்கள்கிட்ட வரவே வராது. பணம் பல வழியில் வந்து உங்கள் பையன் நிரப்பும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பலப்படும். குழந்தை பாக்கியும் கிட்டும். கலியுக கடவுள் யார்? திருப்பதியில் கண்கண்ட தெய்வம் திருவேங்கடவன். திருப்பதி ஏழுமலையன் தான் கலியுக தெய்வம். அவருக்கே குலதெய்வம் யாருன்னா நரசிம்மர் தான். அதனால் நரசிம்மர் வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியதே இல்லை.
உங்கள் பக்தி பிரகலாதன அளவுக்கு இல்லாவிட்டாலும் முழுமையாக நரசிம்மனை நம்பினா ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு திவிதேசம் சோழிங்கர். திருக்கடிகை என்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டது, மங்களாசாசனம் பாடல் பெற்றது. அப்பேற்பட்ட சோழிங்கரில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை இந்த நேரத்தில் நரசிம்ம ஜெயந்தி என்று அனைவரும் நினைத்து வணங்கி எல்லா வளமும் பெற பிரார்த்திக்கிறேன். நன்றி.